கோகுலாஷ்டமிக்காக நான் பாதாம் அல்வா பண்ணி காமிக்க போகிறேன். பாதாம் பருப்பு ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். என்னோட வீட்டில் உள்ள ஒரு கப்புங்கிறது ரெண்டு கைப்பிடி பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை ஃபஸ்ட்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும். பாதாம் பருப்பு தோலி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். தோலியை உரித்த பாதாம் பருப்பு தான் நம்ம பாதாம்வாக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்படி கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடுங்கோ. இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்கோ. ஜஸ்ட் கவர் பண்ணி மூடி வச்சுருங்கோ. 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் இப்படி பாதாம் பருப்போட தோலியை உரித்து எடுத்துக்கணும். பாதாம் பருப்பை தோலி உரித்து எடுத்துட்டாச்சு. ஒரு கப்பு பாதாம் பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இப்போ மிக்சியில் 1 கப்பு பாதாம் பருப்பையும் 1 கப்பு சர்க்கரையும் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சல்னா அல்வா கொஞ்சம் நாக்கிலலாம் ஈஷிக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சொட்டு பால் வேணாலும் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ப்ரெட்டோட க்ரம்ஸ் மாதிரி இருக்கும் இது, அரைச்சி விழுது. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 4 டேபிள்ஸ்பூன் ஃபஸ்ட்டு கீ விட்டுக்கிறோம். அல்வான்னாலே நெய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். நெய் உருகினதும் இப்போ அந்த அரைச்ச பாதாம் விழுத இதில் சேர்த்துடலாம். அதில் எல்லா விழுதையும் போட்டாச்சு. அரைச்ச பாதாம் விழுத போட்டு இதை நல்லா கிளறணும். நல்லா அப்படி மேஷ் பண்ணி விடுங்கோ. இதை நல்லா சுருளை கிளறிக்கோங்கோ. சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கோ. ஹை ஃப்ளேமாக இருந்ததுன்னா கொஞ்சம் காந்த ஆரம்பிச்சிடும். இப்போ இது பபுள் பபுளாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம குங்குமப்பூவை போட்டுடலாம். நல்ல எல்லோ கலர் வரும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுத்து. ஸோ அல்வா கொஞ்சம் இறுகிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ பேலன்ஸாக நம்ம 1 கப்பு தானே போட்டு அந்த மிக்சியில் அரைச்சோம். ஸோ பேலன்ஸ் உள்ள 1 கப்பை இப்போ இதில் போடுறேன். 1 கப்பு பாதாம் பருப்புக்கு 1.25லேருந்து 2 கப்பு நீங்கள் சர்க்கரை தாராளமாக போடலாம். சர்க்கரை போட்டு நல்லா கிளறிட்டேன். இப்போது பைண்டிங்காக 1-2 டேபிள்ஸ்பூன் பால் விடுறேன். இப்போ அல்வாக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். பேனில் ஒட்டாத வரும் அல்வா ரெடியான அப்புறம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுது.
பாதாம் அல்வாவை இப்போ ஸ்பூனால் எடுத்தோம்னாக்க இதோட டெக்ஸ்சர் பாருங்கோ, மணல் மணலாக இருக்குது. நம்ம பாதாம் பருப்போடு கொஞ்சம் சக்கரை போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கும். ஸோ சாப்பிட்றதே அந்த பாதாம் பருப்பு கொஞ்சம் நொர நொரன்னு வரும் வாயில். இப்படி கையால் தொட்டு பார்த்தேன்னா அந்த நெய் கையிலேருந்து வெளில வரும். ஸோ நம்ம அல்வா ரெடி ஆயிடுதுங்கிறதுக்கு இந்த நெய் வெளியில் வர்றது தான் கரெக்டான டைம். ஸோ நீங்களும் ஜென்மாஷ்டமிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்கள் அத்து கிருஷ்ணருக்கு பாதாம் அல்வாவை நைவேத்தியம் பண்ணுங்க. தேங்க்யூ.